Hi friends, biology is an important topic on heredity. That is why we will talk about this topic. This is the old book, 10th book, and the new book is the 10th new Samacheer book. In our syllabus, we have a genetics topic. So, on the topic, we will talk about this lesson. Already, we have biology, environment and ecology. So, now we will talk about this lesson. இந்த லெசன்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனெட்டிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெனெட்டிக்ஸ்னாலே நமக்கு வந்து மெண்டலை பற்றி கண்டிப்பாக படித்தாவும். ஸோ அவர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஜெனெட்டிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு வேர்ட்ஸ் தான், பட் இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து குரோமோசோம்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. இதில் ஜெனெட்டிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்சம் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, அதனால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹெரிடிட்டி இந்த டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா சில பேசிக் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், ஜீன்கள் அப்படின்னா என்னென்னா, நான் இங்கே ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த பிக்சரில் ஒரு பர்சனோட அந்த ஃபிசிக்கல் அவுட்லுக் இருக்குல்ல, அதை டிசைட் பண்ணுறது இந்த ஜீன்ஸ் தான். அதே போலவே அந்த பர்சனுக்கான அந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது அந்த பர்சனுக்கான அந்த செல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. அதான் வெளிப்புறம் தோற்றம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள். ஸோ இந்த ஜீன்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நமக்கு வர்றது தான். இந்த ஜீன் ரிலேட்டடாகவே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்ப்போம். ஜீன்ஸு, ஜெனிடிக்ஸ், ஜெனிடிக் மெட்டீரியல், ஹெரிடிட்டி, வேரியேஷன், மியூட்டேஷன், இந்த மாதிரி நிறைய வார்த்தை தான் பார்ப்போம். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான், சின்ன சின்ன வித்தியாசம்தான். ஸோ இப்போ ஜீன்ஸ்னா ஃபிசிக்கல் அவுட்லுக் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, ஜெனிடிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற அந்த ஜெனிடிக் வேரியேஷன், ஹெரிடிட்டி எல்லாமே, ஜீன் எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் ஜெனிடிக்ஸ். அது என்ன ஜெனிடிக் வேரியேஷன், அது என்ன ஹெரிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெரிடிட்டினா பாரம்பரியம் அப்படின்னு மீனிங். அதாவது இப்போ ஒரு குழந்தையோட கேரக்டர் வந்து சரியில்லைன்னா அவங்க அம்மா அப்படி அவங்க அப்பா அப்படி, அதாவது அந்த அந்த பரம்பரை பரம்பரையாக வந்து வருதுன்னு சொல்லுவாங்கள, அதுதான் வந்து ஹெரிடிட்டி. இது வந்து ஓரளவுக்கு அந்த சைல்டை வந்து நம்ம வளர்க்குறத பொறுத்து தான், பட் ஒரு சில தான் வந்து அந்த பேரண்ட்ஸ்டாக இன்பில்ட்டாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு வரும். ஸோ மெயினாக அந்த கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு குழந்தை. ஸோ இந்த டயக்ராம் தான் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வேரியேஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம அப்படியே இருக்கோமா அப்படி தான் இல்லை, ஒரு சில வேறுபாடுகள் இருக்குல்ல, அந்த மாறுபாடுகள் இருக்குல்ல, அதுதான் வேரியேஷன். ஸோ ஜெனிடிக் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த ஜீன்ஸ், அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி அண்ட் ஜெனிடிக் வேரியேஷன் எல்லாமே சேர்ந்தது தான் ஜெனிடிக்ஸ். இதை பற்றி தான் நம்ம புக்கில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதும் இதே மாதிரியே எடுத்துக்கலாம், இல்லைனா நான் PDF தரேன், அதை கூட வச்சு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனிடிக்ஸில் உள்ள டேர்ம்ஸ் தான் பார்த்தாச்சு. இப்போ அந்த ஜெனிடிக்ஸ்ன்ற கான்செப்டே யாரால் வந்தது? பிகாஸ் நம்ம வந்து ஒரு லைட்னா வந்து நம்ம எடிசன் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜெனிடிக்ஸ்க்கு யார் பின்பலமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிரீஹர் ஜோஹன் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் மாடர்ன் ஜெனிடிக்ஸ், மரபியலின் தந்தை. இவர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு, அதனால தான் என்னவோ அந்த பட்டாணி செடியாக தான் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கண்டுபிடிக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 1856 to 1865 வரைக்கும் 9 இயர்ஸ் பண்ணார். என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 பீ பிளான்ஸ் வந்து உருவாக்கி, அதில் 34 வெரைட்டிஸ் வந்து எடுத்து, அதில் 7 pairs வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுதான் வேறுபட்ட பண்புகளுடைய 7 ஜோடிகள். ஸோ ஃபர்ஸ்ட்டு விதையை எடுத்துக்கிட்டாரு. விதையில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரவுண்டு ஷேப்டாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது, மாறி மாறி இருக்குது. அதே மாதிரி அந்த விதையில் உள்ள கலர் எடுத்துக்கிறாரு, ஒன்று எல்லோ கலர் இன்னொன்று க்ரீன் கலர். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்ப்போம், அதாவது லீஃப் தான் பார்த்தா மோஸ்ட்லி எல்லோ கலர் இல்லை க்ரீன் கலராக தான் இருக்கும். ஸோ அதான் பாருங்கள், விதையில் வந்து அந்த ஷேப்பு கலர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீட் கலருக்கே கோட் பண்ணி அது மேலே ஒரு கோட்டட் கலர் இருக்குது, அது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கலர்டாகவும் இன்னொன்று ஒயிட் கலர்லேயும் எடுத்துக்கிறாரு. இது சீட்ஸ்லாம் ஒரு எடுத்துருக்கிற பேர். அதுக்கப்புறம் பாட்ஸு,
பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்ஃப்ளேட்டட், இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரிக்டட். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நைஸாக இருக்கதான் இன்ஃப்ளேட்டட், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறது தான் கன்ஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட் அதோட கலர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ கலர் தான் எடுத்துப்பாங்க. அண்டு ஃப்ளவரோட பொசிஷன் எடுத்துக்கிறாரு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் லென்த்து லாங்காக இருக்கிற மாதிரி ஒன்று, ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று. இப்போ நம்மளே ஒருத்தவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணேன்னா என்ன சொல்லுவோம், அவங்க வந்து இந்த கலரில் இருந்தாங்க, ஒல்லியாக இருந்தாங்க, குள்ளமாக இருந்தாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம சில கேரக்டர் வைக்கிறோம்ல, அதே மாதிரி அந்த பட்டாணிலேயும் வந்து அதுங்களுக்கு உரிய மெயின் ஏரியா தான் எது, ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் ஃப்ளவரு அண்டு சீட்ஸு, அதாவது ஸ்டார்டிங்கில் உருவானதில் உருவாகி நிற்கிற வரைக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க, பிகாஸ் நமக்கு எக்ஸாமில் வந்து மெண்டலி அப்சர்வேஷனில் எந்தெந்த இதை தான் எடுத்தார், கேரக்டர்ஸ் தான் எடுத்தாரோ வரும்போது இதை தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸாக வைக்கலாம். ஸோ இப்போ ஜெனட்டிக்ஸ் ஒன்று இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் மெண்டலிவ் தான். அவர் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகிட்டார். அந்த சக்ஸஸ்க்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் இந்த பட்டாணி செடியை சூஸ் பண்ணதான். ஏன்னா அது வந்து அதோடய லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அவர் வந்து உடனே உடனே அடுத்தடுத்த ஜென்ரேஷனை பார்க்குறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பட்டாணி செடி செல்ஃப் பாலினேஷனும் பண்ணிக்கிச்சு, கிராஸ் பாலினேஷனும் பண்ணிக்கிச்சு. செல்ஃப்னால் என்னென்னா தனக்குத்தானே அந்த மகரந்தம் சேர்க்கை சொல்லுவாங்களோ அது பண்ணிக்கிச்சு. அண்ட் கிராஸ் பாலினேஷனாக என்னென்னா அந்த பேரண்ட் மூலமாக வர்றது, ஸோ அப்படியும் வந்து பண்ணிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃப்ளவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா பை இருந்தது. பைசெக்ஷுவல்னால் என்னென்னா ஒரு ஒரு மேல் ஜெண்டர் அண்டு ஃபீமேல் இது இருக்கிற மாதிரி, அதனாலே அவரால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் அதை எடுத்து வந்து ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது அந்த பைசெக்ஷுவல் என்ற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அதாவது ஒரு பண்பு கலப்பு. அதுக்கடுத்து இன்னொன்று டை ஹைப்ரிட் கிராஸ், இரு பண்பு கலப்பு. மோனோ ஹைப்ரிட்னா என்னென்னா ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை. கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, அப்பா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, அம்மா வந்து ரொம்ப குள்ளமாக இருக்காங்க. ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் இந்த ஒரு கான்செப்டை தான் அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ இதிலேருந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா ஒரு ஜென்ரேஷனாக பார்க்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஹைட் ஹைட்டாக வருது. அடுத்த ஜென்ரேஷன் எடுக்கிறாரு. ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ்லாம் வந்து மூணு மடங்கு வந்து ஹைட்டாகவும் ஒரு மடங்கு வந்து கம்மியாகவும் வருது. ஸோ 784 வந்து டால் பிளான்ஸாகவும் 277 வந்து ஷார்ட் பிளான்ஸும் வருது. இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவர் வந்து ஜீனோ டைப் ஃபெனோ டைப் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஜீனோ டைப்னா என்னென்னா, அதாவது ஜெனோ டைப்னா என்னென்னா அந்த டிஎன்ஏ அந்த மரபணு உள்ளே இருக்கிறது. ஃபெனோ டைப்னா என்னென்னா ஃபிசிக்கலாக கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கிறதுன்றது. ஸோ நமக்கு புக்கில் வந்து டால் ஷேப்பில் இருக்கிறத கேபிட்டல் டீனும் அண்ட் ஸ்மாலில் இருக்கிறத ஸ்மால் டீனும் சொல்கிறாங்க. ஜெனோ டைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்ஏ வைஸ் வந்து டிடி, கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்தாலும் அது வந்து டால் தான். ஃபெனோடைப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் டால், எல்லாருமே அந்த பரம்பரையில் வர எல்லாருமே ஹைட்டாக தான் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா F2 ஜென்ரேஷன். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா மூணு மடங்கு வந்து டாலாகவும் ஒரு மடங்கு வந்து ஷார்ட்டாகவும் வராங்க. ஸோ 3:1 வராங்க. இதில் வந்து அந்த 3:1 என்றது ஃபெனோடைப். ஜஸ்ட் இந்த ரேஷியோ தான் பார்த்துக்கோங்க, ஏன்னா மூணு மடங்கு வந்து டாலாக ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதை தான் 3:1 சொல்கிறாங்க. அண்ட் ஜெனோடைப்பில் பார்த்தீங்கன்னா இதையே பிரிக்கிறாங்க 1:2:1. ஸோ இந்த 1:2:1 எப்படி பிரிக்கிறாங்க நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், கேமட்ஸ்னு இருக்குது, அதாவது கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு இருக்குது. பிகாஸ் இது வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வருது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரே ஒரு கேபிட்டல் டி ஒரே ஒரு ஸ்மால் டி இருக்குது. ஸோ அதில் டிடின்னு வந்துடுது. டிடினா என்னென்னா எல்லாமே வந்து டாலாக தான் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஒன்று கேபிட்டல் டி இன்னொன்று ஸ்மால் டி, அதே மாதிரி இந்த சைடும் கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு இருக்குது. ஸோ அது எப்படி பிரியுது பாருங்கள், கேபிட்டல் டீயை ரெண்டு சைடு மேலே வச்சுக்கிறாங்க, அந்த ஸ்மால் டீ ரெண்டு சைடு சைடில் வச்சுக்கிறாங்க. அந்த கேபிட்டல் டி கேபிட்டல் டீ ஒரு பேரு, அதுக்கப்புறம் கேபிட்டல் டி ஸ்மால் டீ கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு ரெண்டு அண்ட் ஸ்மால் டீயே ஒரு பேராக ஃபார்ம் ஆகுது. ஸோ கேபிட்டல் டி கேபிட்டல் டி இருக்கிறது டால் அண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறதும் டால். ஸ்மால் டி மட்டும் ரெண்டுமே இருந்தால் தான் அதான் டுவாஃப் பிளான்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் கேபிட்டல் டி கேபிட்டல் டி இருந்தால் டால் ஹோமோசைகஸ், அதாவது கலப்பற்ற இரட்டை.
ஒரே இனம் வந்து சேர்றது தான் கேபிட்டல்டி கேபிட்டல்டியாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் கேபிட்டல்டி ஸ்மால் டி வந்து டால் ஹெட்ரோசைகஸ் கலப்பின நெட்டை, அண்ட் ஸ்மால் டி வந்து டுவார்ஃப் ஹோமோசைகஸ் கலப்பற்ற குட்டை. இதுதான் வந்து 1:2:1 ஃபார்ம் ஆகுது. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டாலும் இன்னொரு சைடு இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலாக இருக்குது, அண்ட் F2 ஜென்ரேஷனில் ஜெனோடைப்பில் 1:2:1 அண்ட் ஃபீனோடைப்பில் 3:1 ஃபார்ம் ஆகுது. இதுதான் நீங்கள் ஃபைனலாக இதிலேருந்து கற்றுக்க வேண்டியது. அடுத்தது என்னென்னா டை ஹைப்ரிட் கிராஸ். ஸோ டை ஹைப்ரிட் கிராஸ்னால் இங்கே வந்து அதாவது ஒரே அம்மா அப்பா தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட உள்ள ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு அம்மா வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்காங்க பட் எல்லோ கலரில் இருக்காங்க, அப்பா வந்து ரிங்கிள்டாக இருக்கார் பட் க்ரீன் கலரில் இருக்கார். ஸோ இதை தான் RYWG வருது. இதோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9:3:3:1. நீங்கள் மோனோ ஹைப்ரிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டை ஹைப்ரிட்டில் இந்த ரேஷியோ மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் RY அதாவது ஆர்னா என்னென்னா ரவுண்ட் எல்லோ, அதுக்கப்புறம் ஸ்மால் RY அப்படின்னா ரிங்கிள்டு அண்ட் ஒயிட். ஸோ ஃபைனலாக இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 எல்லோ வந்து ஃபார்ம் ஆகுது, 9 எல்லோ ரவுண்ட், 3 எல்லோ ரிங்கிள்டு, 3 க்ரீன் ரவுண்ட், 1 க்ரீன் ரிங்கிள். இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இதில் வந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக இவ்வளோ விஷயம் மெண்டலிவ் சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 லா வர டிரைவ் பண்ணுறாரு. அது என்ன லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அதாவது ஓங்கு தன்மையின் விதி. பட் எனக்கு அந்தளவுக்கு புரியல, பட் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள், டாமினட். நான் ஆல்ரெடி சொன்னால இப்போ ஒரு அம்மா வந்து பிளாக்காக இருக்காங்க, அப்பா வந்து கலராக இருக்கார், அந்த குழந்தைகிட்ட வந்து அங்கே வந்து அந்த கலர் தான் வந்து வருது வச்சுக்கோங்க, அதாவது ஒயிட் கலர் என்றது அங்கே வந்துடுது. ஸோ அதுதான் அங்கே வந்து டாமினண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட உள்ள கேரக்டர் வந்து அந்த குழந்தைகிட்ட வருது, அது வந்து அங்கே வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினன்ஸ்னா ஓங்கு பண்பு, ரெசசிவ்னா ஒடுங்கு பண்பு. இதை தான் வந்து ஓங்கு தன்மையின் விதி அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ் அதில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், தனித்து பிரிதலின் விதி அல்லது கேமிட்டுகளின் கலப்பற்ற தன்மையின் விதி. ஸோ கேமெட்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜைகோட்டில் வந்து அந்த ஸ்போமும் அதுக்கப்புறம் அந்த ஓவரி அந்த இதுவும் ஜாயின் ஆகி உருவாகிறது தான் வந்து கேமெட். இது வந்து எனக்கு ரியலாகவே புரியவே இல்லை. தேர்ட் ஒன் என்னென்னா லா ஆஃப் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதலின் விதி. இதுவும் எனக்கு புரியல, உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், ஸோ பயாலஜி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு லைன் கிளியராக சொல்லுங்கள். அண்ட் இதில் இன்னொரு டேர்மும் கொடுத்துருக்காங்க, அல்லிலஸ் அல்லிலோ மார்ஃபர்ஸ் அப்படின்னா அல்லில்கள் அல்லிலோ மார்ஃப்கள் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து ரெண்டு ஃபேக்டர் ஏதோ ரெண்டு விஷயம் வந்து வருது அப்படின்னா அதை தான் அல்லிலு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு ஃபேக்டர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அம்மாகிட்டேருந்து ஒரு கோபமும் ஒரு அப்பாகிட்டேருந்து ஒரு பயமும் வர்றது மேபி அதுதான் அல்லிலஸ் ஆர் அல்லிலோ மார்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து ஜெனிடிக்ஸ். இதோட நெக்ஸ்ட்டு இன்டர்லிங்கான குரோமோசோம் டிஎன்ஏ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.